12th year students in accountancy. Now we are seeing unit 9. Now in this video we are going to see turnover ratio, 8th sum. From the given information, calculate the inventory turnover ratio and inventory conservation period in month of Devi Limited. Particulars, rupees, revenue from operation 12 lakh, inventory at the beginning of the year 1,70,000, inventory at the end of the year 1,30,000, purchase made during the year 6,90,000, carriage inward 20,000, calculate inventory turnover ratio. Inventory turnover ratio equal to cost of revenue from operation divided average inventory. Cost of revenue from operation equal to opening inventory plus net purchase plus direct expense minus closing stock. Opening inventory 1,70,000, net purchase 6,90,000, direct expense 20,000, minus closing stock 1,30,000. If 1,70,000, 69,000, 20,000, இது ஆட் பண்ணிட்டு இந்த 1,30,000 மைனஸ் பண்ணிட வேண்டியதான். மைனஸ் பண்ணா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஈக்குவல் டு 7,50,000. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கால்குலேட் பண்ணது. நெக்ஸ்ட் ஆவரேஜ் இன்வென்டரி. ஆவரேஜ் இன்வென்டரி ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வென்டரி பிளஸ் க்ளோசிங் இன்வென்டரி டிவைடட் 2. ஓப்பனிங் இன்வென்டரி 1,70,000, க்ளோசிங் இன்வென்டரி 1,30,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 லேக். அதை 2 டிவைட் பண்ணால் ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 1,50,000. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ணிச்சு, நெக்ஸ்ட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கால்குலேட் பண்ணிச்சு. இது ரெண்டையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7,50,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி 1,50,000. இப்போ 7,50,000 இருந்து 1,50,000 நம்ம டிவைட் பண்ண மேலே 4 0 கேன்சல் பண்ணிடலாம், கேட்குற 4 0 கேன்சல் பண்ணிடலாம். 75 பார்த்தீங்க, எத்தனை 15 பார்த்தீங்க, 5 டைம்ஸ். அப்போ இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 5 டைம்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன் மந்த் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் படிக்கும்போது பாருங்க. இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லிருப்பாங்க, அது கூட இன்வென்டரி கன்சர்வேஷன் பீரியட் இன் மந்த் சொல்லிருப்பாங்க, அதே கால்குலேட் பண்ணணும். இன்வென்டரி கன்சர்வேஷன் பீரியட் இன் மந்த் இருக்கும்போது அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் டிவைட் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 மந்த் டிவைட் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம 5 டைம்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 5 டிவைட் பண்ண வேண்டியதான், 12 டிவைடட் 5. அப்போ இன்வென்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட் ஈக்குவல் டு 2.4 மந்த். எனக்கு மந்தில் கேட்கறதுனால நம்ம ஆன்சரும் பார்த்தீங்கன்னா மந்தில் காட்ட வேண்டியதா, 2.4 மந்த். இப்போ இந்த டேஸில் கேட்டிருந்தாங்கன்னா கன்சர்வேஷன் பீரியட் இன் டேஸ்ன்னு சொன்னாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏரியர். ஒரு வருஷத்துக்கே 365 நாள். அப்ப 365 டிவைடட் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ போட்டு ஆன்சர் டேஸ்ல போனா. இந்த சம்பள மந்த்ல கேக்குறதுனால 12 மந்த் டிவைடட் 5 2.5 மந்த் ஆன்சர். இப்ப இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம தெரியும். ஏன் பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 14 ஃபார்முலா கிட்ட வரும். அதனால ஃபார்முலா தரமா மெமரியில இருக்க வேண்டியதான். ஏன்னா லிக்விடிட்டி ரேஷியோவில் ரெண்டு ஃபார்முலா இருக்கும், அது லாங் டேர்ம் சால்வன்சியில் அது ஒரு 3-4 ஃபார்முலா இருக்கும். நெக்ஸ்ட் டர்ன்ஓவர் ரேஷியோவில் 4 ஃபார்முலா இருக்கும். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 14 ஃபார்முலா கிட்ட இருக்கும். கண்டிப்பாக இந்த சாப்டர் வந்து 2 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கில் 3 மார்க்கு, 2 1 மார்க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஃபார்முலாவை மெமரியில் இருக்கணும். தரவா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது.
ஓபனிங் இன்வென்டரி பிளஸ் நெட் பர்சேஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுல ஃபர்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். வேஜஸ், கேரேஜ் இன்வெர்ட், ஃப்ரைட் இன்வெர்ட், இம்போர்ட் டியூட்டி, பவர், கோல், லைட்டிங் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா எதுன்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் இன்வெண்ட்ரி கால்குலேட் பண்ணணும். இந்த சம்பவம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 7,50,000 கால்குலேட் பண்ணியாச்சு. ஆவரேஜ் இன்வெண்ட்ரி, ஆவரேஜ் இன்வெண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபனிங் இன்வெண்ட்ரி பிளஸ் க்ளோசிங் இன்வெண்ட்ரி டிவைடட் டு. இங்க ஓபனிங் இன்வெண்ட்ரி 1,70,000 கொடுத்திருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் 1,30,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டுவால டிவைட் பண்ண வேண்டியதுதான். ஸ்டாக்கும் நானும் ஒன்றுதான், இன்வெண்ட்ரி நானும் ஒன்றுதான் பா. இப்ப 3 lakh டுவால டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் இன்வெண்ட்ரி 1,50,000. 7,50,000 டிவைடட் 1,50,000 ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 times. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த இன்வெண்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோவை போட்டு அதோட விட்டுறாங்க, சம்பளம் அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டுறாங்க, அதோட விட்டுடக்கூடாது. இன்வெண்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட் அதையும் போடணும். ஏன்னா கொஸ்டின்லயே கிளியரா சொல்லியிருப்பாங்க இன்வெண்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்வெண்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்வெண்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று மந்த்ல இருக்கும், இன்னொன்று டேஸ்ல இருக்கும். இந்த சம்பவம் வரைக்கும் மந்த்ல கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மந்த் இங்கேயே டிவைட் இன்வெண்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ 12 டிவைடட் இன்வெண்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ 5 times. இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெண்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ 5 times கால்குலேட் பண்ணியிருப்போம், அதால் டிவைட் பண்ண வேண்டியது. டிவைட் பண்ண இன்வெண்ட்ரி கன்சர்வேஷன் பீரியட் ஈக்குவல் டு 2.4 மந்த். ஓகே, தேங்க்யூ சார்.